வாழ்வதும் பின்னாலே மனசு அழிவதும் பின்னாலே வாழ்வதும் பின்னாலே அவனே தழ்வதும் பின்னாலே ஆவதும் பின்னாலே மனசு அழிவதும் பின்னாலே வாழ்வதும் பின்னாலே அவனே தழ்வதும் பின்னாலே என்னடா இவ எப்பவுமே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிப்பாளே இன்னைக்கு என்ன பாட்டோட ஆரம்பிச்சிருக்காளே அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆரம்பிச்சிருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஏது உங்க ஏ கே ஸ்டார் தமிழ். இன்னைக்கு நான் ஏன் பாட்டோட ஆரம்பிச்சேன்னா, இந்த பாட்டுல ஒரு பழமொழி வந்திருக்கும் பாருங்க, ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே. அதோட உண்மையான அர்த்தம் இது வரைக்கும் நம்ம எல்லாருமே அதை தப்பா தாங்க புரிஞ்சுக்கிட்டு கேர்ள்ஸை அண்டர் எஸ்டிமேட் நிறைய இடத்துல நம்ம பண்ணியிருக்கோங்க. அந்தவோட பழமொழியோட உண்மையான அர்த்தம் ரெண்டு விதமா சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்றது தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறேங்க. ஸோ இப்போதான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சேனலில் போடுற அடுத்தடுத்த சுவாரஸ்யமான வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா ஷேர் பண்ணிடுங்க, கூடவே லைக் பண்ணுங்க. என்னோட இந்த இன்ஃபர்மேஷனை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம அந்த எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு போய் பார்க்கலாம் வாங்க. ஓகேங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே இதோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமாங்க? நன்மைகள் ஆக்கப்படுறதும் பெண்ணாலே, தீமைகள் அழிக்கப்படுறதும் பெண்ணாலேங்க. அதாவது ஒரு பொண்ணுன்றவ நல்லதை செய்வா, தன்னோட நல்ல எண்ணத்தை கொண்டு தன்னோட குடும்பத்தை நல்லபடியா மென்மேலும் நல்ல நிலைக்கு உருவாக்குவா. அதே போல அவளும் நல்ல நிலைக்கு வருவா, அவளை சுத்தி இருக்கிறவங்களையும் நல்ல நிலைக்கு கொண்டுட்டு வருவாங்க. அதே மாதிரி அதோட அடுத்த இது தீமை அழிக்கப்படுறதும் பெண்ணாலே. தீமை நடக்கிற இடங்கள்ல குற்றங்களை தட்டி கேட்பா, அதை அழிச்சிருவா. ஒரு தப்பு அப்படின்னா அதை துணிஞ்சி பட்டுனு கேட்கிறவ ஒரு பொண்ணா தாங்க இருப்பா. ஃபார் எக்ஸாம்பிள், கற்புக்கரசி கண்ணகி பாண்டியன் மன்னனை தட்டி கேட்டாங்க, மதுரையே எரிச்சாங்க. அது போல ஒரு பெண்ணும் எங்க தப்பு நடக்குதோ டக்குன்னு அதை தட்டி கேட்பா, அந்த தீமைய தடுத்து நிறுத்துவா. அதனாலதான் பெண்களை கடவுளோட ஒப்பிட்டு சொல்றதும் ஒரு வகை காரணம் தாங்க இந்த பழமொழி. கடவுளும் இது போலதான், நன்மையாக்கி கெட்டவங்களை அடிக்கிறதும் கடவுளோட வேலை. அதனாலதான் பெண்களை வந்து கடவுளோட கம்பேர் பண்றாங்க. ஆனா இதுக்கு இன்னொரு விதமான அர்த்தம் அப்படின்னு சொன்னாலங்க, அது என்னன்னு இப்ப பாக்கலாங்க. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க புகுந்த வீட்டுக்கு போறப்ப அவங்களோட புகுந்த வீட்டார எச்சரிக்கை பண்றதுக்காக சொல்லப்பட்ட பழமொழிங்க. ஏன் அப்படின்னா, ஒரு குழந்தைய உருவாக்கி கொடுக்கறதும் பெண்ணு தான். அந்த குழந்தை இல்லாம ஒரு சில காரணங்கள்ல ஒரு சில சூழ்நிலைகளை தவறி போறதும் அவளால தான். ஏன் அப்படி அதானே யோசிக்கிறீங்க? ஏன் அப்படின்னா, பெண்கள் கர்ப்பமா இருக்கிறப்ப அவளோட மனநிலையை சந்தோஷமா பாத்துக்கணும். அப்ப அவ கர்ப்பமா இருக்கிறப்ப எங்க இருப்பா? புகுந்த வீட்டுலதான் இருப்பா. சோ அவளோட மனசு சந்தோஷமா இருந்தா குழந்தை சந்தோஷமா இருக்கும். அப்ப சுகப்பிரசவாகி குழந்தை நல்லபடியா பிறக்கும். இதே அவங்க கர்ப்பமா இருக்கிறப்ப அவளோட மனநிலையில குழப்பங்களோ மாற்றங்களோ பதட்டங்களோ பிரச்சனைகளோ அவ இருக்கிற அந்த வீட்டுல இருந்தா குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படும். ஏன், ஒரு சில நேரத்துல அந்த குழந்தை பூமிக்கு வராம கூட போயிடுங்க. அதை காரணம் காட்டிதான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. என்னை பொறுத்த வரைக்கும் மொத்தத்துல ஒண்ணுதாங்க. இப்படி கூட சொல்லிக்கலாம். என்ன சொல்லலாம், ஒரு குழந்தைங்க தப்பு பண்றாங்க, ஓகேவா? அது தப்புன்னு அம்மாக்கு தெரியுது. அதை தடுத்து நிறுத்தி நல்லது என்ன அப்படின்ட்டு அம்மா குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்றாங்க. அந்த இடத்துல தீமைய அழிக்கிறாங்க, நல்லத ஆக்குறாங்க. ஸோ இதனாலதான் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே பழமொழியே உருவாச்சிங்க. ஆனா நாம எல்லாம் அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஒரு நல்லது
உருவாக்கப்படுறது பொன்னால, அதே நல்லது கெட்டு போறதும் பொன்னால. பொண்ணுங்களை வில்லியா தானே பாக்குறோம். நிறைய இடத்துல பொண்ணுங்களை சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா ஒரு சில இடங்கள்ல தவறாதாங்க பார்க்கப்படுறது. ஒரு விஷயம் நல்லபடியா நடந்துட்டா அந்த பொண்ணை பெருமையா சொல்றோமோ இல்லையோ, அதே தப்பா நடந்துட்டா உன்னாலதான் இது காரியமே கெட்டு போச்சு. நீ ஒரு பிரச்சனையதான் உருவாக்குற, உன்னால இந்த நல்லது கெட்டு போச்சு அப்படின்ட்டு அந்த பெண்ணை தான் குறை சொல்லுவாங்க, அவளைதான் முதன்மைப்படுத்துவாங்க. சோ இந்த மாதிரிதான் நாம இந்த பழமொழிய ஆவதும் போனால அழியறதும் போனால அப்படின்னு தப்பாவே யோசிக்கிறோம். ஆனா இனி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிட்டவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.